ஹலோ, வெல்கம் டு வேதியல் வகுப்பறை. இந்த வீடியோல நம்ம என்எம்ஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி ப்ராப்ளம்ஸ் எல்லது பார்க்கலாம். இந்த வீடியோ கியூட் பிஜி 2023 கொஸ்டின் பேப்பர்ல இருந்து ஒரு 4 கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கோம் என்எம்ஆர் ப்ராப்ளம்ஸ். ஸோ நம்ம பார்த்தா கியூட் பிஜியில அட்லீஸ்ட் 2 கொஸ்டின் என்எம்ஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பில இருந்து வருது. ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோல நம்ம இந்த 4 ப்ராப்ளம்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர், ஒரு என்எம்ஆர் ஸ்பெக்ட்ரம் சால்வ் பண்ணணும்னா இல்லை என்எம்ஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி ரிலேட்டடான க்வெஸ்சன் சால்வ் பண்ணணும்னா, ஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னா, 4 பேசிக் இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் சிக்னல்ஸ். இப்போ சில டைம் ஸ்பெக்ட்ரம் கொடுத்துருப்பாங்க, ஸ்பெக்ட்ரம் கொடுத்தா எத்தனை சிக்னல் இருக்குன்னு எண்ணி பார்க்கலாம். அந்த சிக்னல்ஸ் எண்ணி பார்க்கும்போது அத்தனை விதமான ப்ரோட்டான்ஸ் இருக்குன்றது நமக்கு தெரியும். அப்படி நமக்கு கொடுக்கலனா, ஸ்ட்ரக்சர் கொடுத்துருந்ததுன்னா அந்த ஸ்ட்ரக்சர்ல எத்தனை நான் ஈக்குவலன்ட் ப்ரோட்டான்ஸ் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த நான் ஈக்குவலன்ட் ப்ரோட்டான்ஸ்னா என்ன, ஈக்குவலன்ட் ப்ரோட்டான்ஸ்னா என்னன்னு நம்மளோட ஏர்லியர் வீடியோஸ் என்எம்ஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில பேசிக் வீடியோஸ் கொடுத்துருக்கு. அந்த வீடியோஸை பார்த்துட்டு இந்த ப்ராப்ளம் சால்விங்க்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ எப்போதுமே ஒரு என்எம்ஆர் ஸ்பெக்ட்ரம் நம்ம இன்டர்பிரேட் பண்ணணும்னா, அல்லது என்எம்ஆர் ஸ்ட்ரக்சர் இன்டர்பிரேட் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஸ்பெக்ட்ரமா பார்க்கும்போது எத்தனை சிக்னல்ஸ் இருக்குன்னு பார்க்கணும், ஸ்ட்ரக்சரை பார்க்கும்போது எத்தனை நான் ஈக்குவலன்ட் ப்ரோட்டான்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ நான் ஈக்குவலன்ட் ப்ரோட்டான்ஸ்னா அந்த ப்ரோட்டான்ஸ் ஒரே விதமான என்வாயன்மெண்ட்ல இல்லாத ப்ரோட்டான்ஸாக இருப்பாங்க. ஸோ நான் ஸ்ட்ரக்சர் நம்ம ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த நான் ஈக்குவலன்ட் ப்ரோட்டான்ஸ் எதுன்றது நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்குவோம். அடுத்த முக்கியமான விஷயம் நம்ம என்எம்ஆர் ஸ்பெக்ட்ரம்ல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, த பொசிஷன் ஆஃப் த சிக்னல். ஸோ ஸ்பெக்ட்ரமை பார்த்த உடனே நம்ம எத்தனை சிக்னல் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம், அப்புறம் எந்தெந்த சிக்னல் எங்கெங்க இருக்கு, அப்போ அந்த சிக்னலோட பொசிஷனை வச்சு நம்ம வந்து அந்த சிக்னல் ஷீல்டட் ப்ரோட்டானா அல்ல டிஷீல்டட் ப்ரோட்டானா நம்ம சொல்ல முடியும். இப்போ நமக்கு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருந்தேன்னா, ஸ்ட்ரக்சர்ல அந்த அந்த மாலிக்யூல்ல எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட்ஸ் இருக்கா, எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ஸ் இருக்கா, அதை பொறுத்து அந்த மாலிக்யூல்ல நமக்கு அந்த பர்டிகுலர் ப்ரோட்டான் நம்ம எதை அசைன் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த ப்ரோட்டான் ஷீல்டடா இல்லை டிஷீல்டடா நமக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்ம ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எத்தனை நான் ஈக்குவலன்ட் ப்ரோட்டான் பார்க்கணும், அடுத்தது இந்த ப்ரோட்டான்ஸில் எதெல்லாம் ஷீல்டட் ப்ரோட்டான்ஸ் எதெல்லாம் டிஷீல்டட் ப்ரோட்டான்ஸ்ன்னு நம்ம கிளாஸிஃபை பண்ணணும். மூணாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, ஸ்பெக்ட்ரமை பார்த்த உடனே அந்த ஸ்பிளிட்டிங் பேட்டர்ன். ஸோ என்ன மாதிரி ஸ்பிளிட் ஆயிருக்கு சிக்னல், இந்த ஸ்பிளிட்டிங் பேட்டர்னை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், நெய்பரிங் ப்ரோட்டான்ஸ் எத்தனை இருக்குன்றத கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ ஸ்பெக்ட்ரமை பார்த்து நம்ம ஸ்பிளிட்டிங் பேட்டர்ன் கண்டுபிடிக்கலாம், ஒரு ஸ்ட்ரக்சரை வச்சு நம்ம ஸ்பிளிட்டிங்கை ப்ரெடிக்ட் பண்ணலாம். இந்த பர்டிகுலர் ப்ரோட்டானுக்கு நெய்பரிங் ப்ரோட்டான்ஸை பொறுத்து எப்படி இந்த பர்டிகுலர் சிக்னல் ஸ்பிளிட் ஆகும்ன்றதும் நம்ம ஸ்ட்ரக்சரை வச்சே ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ இது மூணாவது ஸ்டெப். ஃபைனல் அண்ட் நாலாவது ஸ்டெப் என்னன்னா, சிக்னல் ஸ்பெக்ட்ரமை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்டெக்ரல் வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த இன்டெக்ரல் வேல்யூ கால்குலேட் பண்ணோன்னா நமக்கு அந்த பர்டிகுலர் சிக்னலுக்கு எத்தனை ப்ரோட்டான்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் ஆயிருக்குன்றத ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம். இப்போ ஸ்ட்ரக்சரை வச்சு நமக்கு ஸ்ட்ரக்சர்லேயே நமக்கு தெரியும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் நான் ஈக்குவலன்ட் ப்ரோட்டான்ஸும் எத்தனை இருக்குன்றதும் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ இது தெரிஞ்சதுன்னா நம்ம ஒரு ஸ்பெக்ட்ரமே ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ இந்த 4 டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ் தான் பேசிக் அண்ட் ஓவரால் ஸ்டெப் டு அசைன் ஃபார் அன் ஆர்கானிக் மாலிக்யூல் யூசிங் என்எம்ஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. நம்ம எல்லா ஸ்பெக்ட்ரோஸ்கோபி டெக்னிக் கம்பைன்டு ப்ராப்ளம்ஸ் பண்ணும்போது என்எம்ஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி கொஞ்சம் நல்ல பெட்டராக தெரிஞ்சிருந்தா நம்ம அந்த அன்னோன் ஆர்கானிக் காம்பவுண்டை ரொம்ப ஈஸியாக ஸ்ட்ரக்சர் அசைன் பண்ணிடலாம். ஸோ நம்ம கொஸ்டினை பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ் கிவ்ஸ் ஒன்லி ஒன் பீக் இந்த ப்ரோட்டான் என்எம்ஆர். ஸோ 4 காம்பவுண்ட் கொடுத்துருக்கு. நான் சொன்ன மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது என்னன்னா, எதெல்லாம் நான் ஈக்குவலன்ட் ப்ரோட்டான்ஸ். நான் ஈக்குவலன்ட்னா நெய்பரிங் ப்ரோட்டான்ஸ் ஒரே என்வாயன்மெண்ட்ல இல்லை, அதுக்கு பேர் தான் நான் ஈக்குவலன்ட் ப்ரோட்டான்ஸ். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் மாலிக்யூல் எடுத்துக்கிட்டோம்னா, இது வந்து அசிட்டிக் ஆசிட். இந்த இடத்துல சிஹெச் த்ரீ குரூப் இருக்கு. இப்போ இந்த அசிட்டிக் ஆசிட்க்கு பார்க்கும்போது
இந்த மூணு மெத்தில் மூணு புரோட்டான்ஸ் இந்த மெத்தில் குரூப்ல இருக்கிறது எல்லாமே ஒரே மாதிரியான புரோட்டான்ஸ், இதெல்லாம் ஈக்குவலன்ட் புரோட்டான்ஸ். ஆனா இந்த மெத்தில் புரோட்டானியும் ஓஹெச் புரோட்டானியும் கம்பைல் பண்ணும்போது மெத்திலும் ஓஹெச்சும் வேற வேற குரூப்ஸ். அதனால இந்த மூணு புரோட்டானோட என்வாயன்மெண்ட் வேற, இந்த ஓஹெச் புரோட்டானோட என்வாயன்மெண்ட் வேற. ஸோ இந்த பர்டிகுலர் மாலிக்யூல்ல ரெண்டு சிக்னல் வரும். அதே போல நம்ம இந்த ஓசிஹெச் த்ரீ செகண்ட் மாலிக்யூல் எடுத்துக்கிட்டோம்னா ஓசிஹெச் த்ரீ ஓசிஹெச் த்ரீ பேரா பொசிஷன்ல இருக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சிக்னல் தான் கொடுப்பாங்க, ஏன்னா இவங்க ஒரே மாதிரியான குரூப் ஒரே மாதிரியான பேரா பொசிஷன்ல இருக்காங்க. அதே போல இந்த நாலு புரோட்டான்ஸ் இருக்கு இந்த பர்டிகுலர் மாலிக்யூல்ல, இந்த நாலு புரோட்டானோட என்வாயன்மெண்ட்டும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான என்வாயன்மெண்ட். ஏன்னா இந்த ஹெச் ஏக்கான நெய்பரும் ஹெச் தான், இந்த சைடில் அதுக்கு அடுத்த சைடில் வேற புரோட்டான் இல்லை. இப்போ நாலு புரோட்டானும் ஒரே மாதிரி என்வாயன்மெண்ட் இருக்கு, அதே போல அவங்க நியர்பை சப்ஸ்டிடியூட்டும் ஒரே மாதிரியான சப்ஸ்டிடியூவெண்டாக இருக்கிறதுனால இந்த மீத்தாக்சி குரூப் ஒரு சிக்னல் கொடுக்கும், அப்புறம் இந்த அரோமேட்டிக் புரோட்டான்ஸ் நாலும் ஒரே மாதிரியான சிக்னல் கொடுக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் கேஸ்லையும் ரெண்டு சிக்னல்ஸ் தான் கிடைக்கும். இப்போ மூணாவது கேஸ், இந்த இடத்துல ஒரு மெத்தில் குரூப், இது வந்து அசிட்டோன். ஸோ அசிட்டோனை பார்க்கும்போது ரெண்டு மெத்தில் குரூப்ஸ் இருக்கு, நடுவில் ஒரு கார்பனில் குரூப் இருக்கு. அப்போ இந்த பர்டிகுலர் மெத்திலோட என்வாயன்மெண்ட்டும் அடுத்த மெத்திலோட என்வாயன்மெண்ட்டும் சேம், அதாவது ரெண்டு மெத்திலுக்கும் கார்பனில் குரூப் தான் நெய்பர். ஸோ இவங்க ரெண்டு பேரோட என்வாயன்மெண்ட்டும் சேமாக இருக்கிறதுனால இந்த ரெண்டு செட் ஆஃப் புரோட்டான்ஸும் ஒரே மாதிரி சிக்னல் தான் கொடுக்கும். ஸோ அதனால இந்த பர்டிகுலர் ஆன்சர் வந்து ஒன். ஸோ ரெண்டு மெத்தில் புரோட்டானும் சேர்ந்து ஒரே சிக்னல் தான் கொடுக்கும், ஏன்னா அவங்களோட புரோட்டான்ஸ் எல்லாம் ஒரே மாதிரியான என்வாயன்மெண்ட்ல இருக்கிறதுனால அவங்கெல்லாம் டூ செட் ஆஃப் ஈக்குவலன்ட் புரோட்டான்ஸாக இருக்கிறதுனால ஒரே சிக்னல் தான் கிடைக்கும். இப்போ இந்த அடுத்த கேஸில் அமீனுக்கான ரெண்டு குரூப்ஸும் ஒரே மாதிரியான புரோட்டான்ஸ் கொடுக்கும். அதே போல மேலே பார்த்த அதே ஃபங்க்ஷனாலிட்டி தான் இங்கேயும். ஸோ அடுத்த நாலு புரோட்டான்ஸ் ஒரே மாதிரியான என்வாயன்மெண்ட்ல இருக்கிறதுனால இங்கேயும் நம்ம பார்க்கும்போது அமீனுக்கான புரோட்டான்ஸ் ஒரு சிக்னல் கொடுக்கும், இந்த அரோமேட்டிக் புரோட்டான்ஸ் எல்லாம் சேர்ந்து இன்னொரு சிக்னல் கொடுக்கும். ஸோ இங்கேயும் நமக்கு ரெண்டு சிக்னல் தான் வரும். ஸோ இந்த பர்டிகுலர் குவெஸ்டனுக்கான ஆன்சர் அசிட்டோன், இந்த மாலிக்யூல் மட்டும்தான் சிங்லெட் கொடுக்கும், ஒரே சிக்னல் கொடுக்கும். அந்த சிக்னல் எத்தனை புரோட்டானுக்கான சிக்னல், ஆறு புரோட்டான் மொத்தமாக சேர்த்து ஒரே சிக்னல் தான் கொடுக்கும்ன்றது தான் இந்த பர்டிகுலர் குவெஸ்டனுக்கான ஆன்சர். அடுத்த குவெஸ்டனுக்கு போகலாம். வாட் இஸ் த ஸ்பிளிட்டிங் பேட்டர்ன் ஆஃப் என்எம்ஆர் சிக்னல் இன் த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் டெல் இன் த ஃபாலோயிங் காம்பவுண்ட். ஸோ இப்போ இந்த காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் இந்த சாய்ஸஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ டெல்னா கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூன்னு சொல்லுவோம், இதுதான் நம்மளோட கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூ. என்எம்ஆர் ஸ்பெக்ட்ரம் எப்படி நம்ம அசைன் பண்ணுறோன்னா நம்ம கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூஸில் தான் அசைன் பண்ணுவோம். ஸோ இப்போ இங்கே ஜென்ரிக்காக கொடுத்துருக்காங்க, ஸ்பெசிஃபிக்காக ஒரு வேல்யூ கொடுக்காம அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இன்க்ரீசிங் ஆர்டர். குவெஸ்சன் படிக்கும்போது இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமாக பார்க்கணும். இன்க்ரீசிங் ஆர்டர்னா என்ன? ஸ்மாலர் வேல்யூ டு பிக்கர் வேல்யூ. இப்போ நம்ம என்எம்ஆர் ஸ்பெக்ட்ரம் வரையும் போது நமக்கு தெரியும் கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூ பார்ட்ஸ் பர் மில்லியன்ல எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கும், ஸ்மாலர் வேல்யூ இங்கே இருக்கும், டிஎம்எஸ் தான் நம்மளோட ரெஃபரன்ஸ் கம்பவுண்ட். ஸோ ஒன் டூ த்ரீன்னு சொல்லி ஹையர் வேல்யூஸ்க்கு இப்படி போயிடும். ஸோ இப்படி தான் நம்மளோட என்எம்ஆர் ஸ்பெக்ட்ரம் இருக்கும். நம்ம என்எம்ஆர் ஸ்பெக்ட்ரமில் ஸ்மாலர் வேல்யூ இருக்கிற சைடு வந்து ஷீல்டட் ப்ரோட்டான்ஸ் இருக்கும்னு சொல்லுவோம், ஹையர் வேல்யூஸ் இருக்கிற சைடில் வந்து டிஷீல்டட் ப்ரோட்டான்ஸ் இருக்குன்னு சொல்லுவோம். ஏன்னா ஷீல்டட் ப்ரோட்டான்ஸ் நம்ம பேசிக் தியரி ஆஃப் என்எம்ஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி நீங்கள் போய் படிச்சிங்கன்னா நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸில் போய் பாருங்கள், டீட்டெயிலாக டிஷீல்டட் அண்ட் ஷீல்டட் ப்ரோட்டான்ஸ்க்கு எப்படி கண்டுபிடிக்கிறது, அதோட தியரி என்ன,
என்றது நம்ம அழகா டீட்டெயில்டா ஏர்லியர் நம்மளோட வீடியோஸ்ல இருக்கு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும் ஏன் சில ப்ரோட்டான்ஸை ஷீல்டட் ப்ரோட்டான்ஸ்னு சொல்றோம், ஏன் சில ப்ரோட்டான்ஸை டி ஷீல்டட் ப்ரோட்டான்ஸ்னு சொல்றோன்றது நமக்கு ஈஸியா புரியும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஷீல்டட் ப்ரோட்டான்ஸுக்கு சின்ன வேல்யூஸ் வரும், டி ஷீல்டட் ப்ரோட்டான்ஸுக்கு ஹையர் வேல்யூஸ் வரும்ன்றது தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ ஏன்னா அவங்க டி ஷீல்டட் ப்ரோட்டான்ஸ் அதிகமான மேக்னெட்டிக் ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது, அதனால அதுக்கு அதிகமான கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூஸ் தேவைப்படுது, சாரி அதிகமான மேக்னெட்டிக் ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுனால அதுக்கு அதிகமான எலக்ட்ரோமேக்னட்டிக் ரேடியேஷன் அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கிறதுனால மோர் எனர்ஜி தேவைப்படுது, அதனால அது டி ஷீல்டட் ப்ரோட்டான்ஸுக்கு வேல்யூஸ் கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூஸ் ஹையர் வேல்யூஸில் இருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்க்க வர்றது என்னன்னா, எப்போ ஷீல்டடாக இருக்கும் எப்போ டி ஷீல்டடாக இருக்கும். எப்போதுமே ஒரு எலக்ட்ரோநெகட்டிவ் குரூப் இருந்ததுன்னா, ஸோ ஒரு எலக்ட்ரோநெகட்டிவ் குரூப் இருந்ததுன்னா எலக்ட்ரானிக் எலக்ட்ரோநெகட்டிவ் குரூப் இருந்ததுன்னா அந்த எலக்ட்ரோநெகட்டிவ் குரூப் அந்த ப்ரோட்டானோட எலக்ட்ரான் டென்சிட்டி அது பக்கம் ட்ரா பண்ணும்போது இந்த ப்ரோட்டான் டி ஷீல்டட் ஆகுது, அதனால அதோட வேல்யூ ஹையராக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ டி ஷீல்டட் ஷீல்டட் ப்ரோட்டானில் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் தி எலமெண்ட்ஸ் பாண்டட் டு த ப்ரோட்டான் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் டு அசைன் ஷீல்டட் ஆர் டி ஷீல்டட் ப்ரோட்டான்ஸ். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் க்வெஸ்சனில் நம்மள என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் ஸ்பிளிட்டிங் பேட்டர்ன் ஆஃப் எனமா சிக்னல் இன் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் டெல் இன் த ஃபாலோயிங். ஸோ வாட் இஸ் த ஸ்பிளிட்டிங் பேட்டர்ன்? ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ஷீல்டடா டி ஷீல்டடான்னு கண்டுபிடிக்கணும், ஏன்னா ஆர்டர் கேட்டிருக்காங்க. வெறும் ஸ்பிளிட்டிங் பேட்டர்ன் சிக்னல்ஸ்க்குன்னு சொன்னால் ஜஸ்ட் நம்பர் சொல்லிருக்கலாம், ஏ நம்பர் ஆஃப் சிக்னல்ஸ் அசைன் பண்ணிட்டு நம்ம டைரக்டா ஒரு ஒரு சிக்னலோட நெய்பரை பார்த்துட்டு நம்ம அசைன் பண்ணிருக்கலாம். ஆனால் இங்கே இன்க்ரீசிங் ஆர்டர்னு சொன்னதுனால நம்ம எது ஷீல்டட் எது டி ஷீல்டட் ப்ரோட்டான்ஸ்ன்னு நம்ம அந்த நான் ஈக்குவலன்ட் ப்ரோட்டான்ஸ் அசைன் பண்ணணும். அடுத்தது மூணாவது நெய்பரிங் ப்ரோட்டான்ஸ் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சா தான் ஸ்பிளிட்டிங் பேட்டர்ன் என்னன்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ இதை தான் நம்ம இந்த பர்டிகுலர் க்வெஸ்சனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் மாலிக்யூலில் நம்ம பார்க்கும்போது இந்த இதுவும் ஒரு டூ கார்பன். ஸோ நான் வந்து கார்பன் ஒன் கார்பன் டூ அசைன் பண்ணுறேன். ஸோ கார்பன் ஒன்ல ஒரு ப்ரோட்டான் மட்டும்தான் இருக்கு, ஃபோர் பாண்ட்ஸ் இல்லையா. கார்பன் டூல ரெண்டு ப்ரோட்டான் இருக்கு. ஸோ இது வந்து 1.1.2 ட்ரைப்ரோமோ ஈத்தேன். இப்போ இந்த பர்டிகுலர் மாலிக்யூல்ல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், எத்தனை நான் ஈக்குவலன்ட் ப்ரோட்டான்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ 1 and 2 போத் ஆஃப் தெம் ஆர் நான் ஈக்குவலன்ட். ஏன் நான் ஈக்குவலன்ட்? டூ ப்ரோட்டான்ஸோட என்வாயன்மெண்ட் வந்து ஒன்லி ஒன் ப்ரோமின் குரூப், ஒன் ப்ரோட்டானோட என்வாயன்மெண்ட் வந்து ரெண்டு ப்ரோமின் குரூப். ஸோ அதனால இந்த பர்டிகுலர் மாலிக்யூலில் பார்க்கும்போது ரெண்டு டைப் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இருக்கு, அதாவது ரெண்டு நான் ஈக்குவலன்ட் ப்ரோட்டான்ஸ் இருக்கு. அதாவது கார்பன் ஒன்ல இருக்கிற ப்ரோட்டானும் கார்பன் டூல இருக்கிற ரெண்டு ப்ரோட்டானும் சேம் கிடையாது, அவங்க ரெண்டு பேரும் வேற. ஸோ அப்ப இந்த பர்டிகுலர் மாலிக்யூல்ல எத்தனை சிக்னல் இருக்கும்? டூ சிக்னல்ஸ் இருக்கும். ஸோ இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம் நான் ஈக்குவலன்ட் ப்ரோட்டான்ஸ் ரெண்டு இருக்கு. இப்ப அடுத்தது நம்ம என்ன கேட்டிருக்காங்க, எது ஷீல்டட் எது டி ஷீல்டட் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ நான் என்ன சொன்னேன், எலக்ட்ரோநெகட்டிவ் குரூப் அதிகமாக இருந்ததுன்னா அது வந்து டி ஷீல்டட் ப்ரோட்டான். ஸோ இதில் டவுட்டே கிடையாது, நமக்கு இந்த கார்பன் ஒன்ல இருக்கிற சிங்கிள் ப்ரோட்டான் தான் டி ஷீல்டட் ப்ரோட்டான். கார்பன் டூல இருக்கிற ரெண்டு ப்ரோட்டான்ஸ் லெஸ் டி ஷீல்டட். You cannot tell as shielded because ஏன்னா இங்கேயும் ஒரு ப்ரோமின் குரூப் இருக்கு. ஸோ இப்போ நமக்கு ரெண்டு சிக்னல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்குவோம், இந்த ஷீல்டட் வந்து
இந்த லெஸ் டி ஷீல்டட்னா ஷீல்டட் சைடில் வரும், டி ஷீல்டட் வந்து எலக்ட்ரோநெகட்டிவ். ஸோ இப்போ இந்த இடத்துல கார்பன் 1 வரும், இந்த இடத்துல கார்பன் 2 வரும். கார்பன் 2ல இருக்கிற ப்ரோட்டான்ஸ் எத்தனை? 2. கார்பன் 1ல இருக்கிற ப்ரோட்டான்ஸ் எத்தனை? 1. இப்போ அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? ஸ்பிளிட்டிங் பேட்டர்ன். ஸ்பிளிட்டிங் பேட்டர்னுக்கு நமக்கு ஒரு என்ன ஃபார்முலா? ஸ்பிளிட்டிங் பேட்டர்ன் ஃபார்முலா வந்து N+1. ஸோ என் இஸ் தி நம்பர் ஆஃப் நெய்பரிங் ப்ரோட்டான்ஸ். ஸோ ஒரு சிக்னல் எப்படி ஸ்பிளிட் ஆகும்னா, நம்பர் ஆஃப் நெய்பரிங் ப்ரோட்டான்ஸ் பிளஸ் 1 தான் அந்த பர்டிகுலர் சிக்னல் ஸ்பிளிட் ஆகும். ஸோ இப்போ சிக்னல் 1 எப்படி ஸ்பிளிட் ஆகும்? 2ல இருக்கிற 2 ப்ரோட்டான்ஸ்னால. ஸோ C1 ஓட நெய்பர் வந்து 2 ப்ரோட்டான்ஸ் பிளஸ் 1. ஸோ C1 ஓட சிக்னல் வந்து ட்ரிப்ளட்டாக ஸ்பிளிட் ஆயிருக்கும். அதே மாதிரி C2 சிக்னலுக்கு நெய்பர் யாரு? 1 ப்ரோட்டான். ஸோ அந்த சிக்னல் வந்து டபுளட்டாக ஸ்பிளிட் ஆயிருக்கும். ஸோ நம்ம பார்க்கும்போது C1 சிக்னல் ட்ரிப்ளட் ஆகும், C2 சிக்னல் டபுளட் ஆகும், ஸ்பிளிட் ஆயிருக்கும். அப்போ C1 ஸ்பிளிட்டிங் என்ன இருக்கும்? ட்ரிப்ளட். C2 ஸ்பிளிட்டிங் என்ன? டபுளட். ஸோ இப்போ இங்கே ஆன்சர் நம்ம எப்படி சொல்லுவோம்? இங்கே கொடுத்துருக்கிற சாய்ஸஸ் ஃபஸ்ட்டு சாய்ஸ்னா டபுளட் ஃபாலோடு பை ட்ரிப்ளட் இன்க்ரீசிங் ஆர்டர். ஸோ இன்க்ரீசிங் ஆர்டர்னா ஸ்மால் டு பிக். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷன். ஏன்னா நமக்கு கார்பன் 2 வந்து டபுளட், கார்பன் 1 வந்து ட்ரிப்ளட். ஸோ நம்ம ஆர்டர் எப்படி இருக்கும்? டபுளட் ஃபாலோடு பை ட்ரிப்ளட். அடுத்த ஆப்ஷன்ஸ்லாம் தப்பான ஆப்ஷன்ஸ் தான் கரெக்ட். ஸோ இந்த இந்த பர்டிகுலர் கேஸில் ஆன்சர் வந்து டபுளட் ஃபாலோடு பை ட்ரிப்ளட் தான் கரெக்ட். ஸோ இந்த குவெஸ்சனில் நம்ம நான் ஈக்குவலன்ட் ப்ரோட்டான்ஸை பார்த்துருக்கோம், டி ஷீல்டட் ப்ரோட்டான்ஸ் ஷீல்டட் ப்ரோட்டான்ஸை பார்த்துருக்கோம், அப்புறம் ஸ்பிளிட்டிங் பேட்டர்ன். ஸோ என்எம்ஆர் ஸ்பெக்ட்ரம்மை வச்சு ஸ்ட்ரக்சரை வச்சு என்எம்ஆர் ஸ்பெக்ட்ரம்மை எப்படி ப்ரெடிக்ட் பண்ணலான்றது கம்ப்ளீட்டாக கேட்கக்கூடிய ஒரு குவெஸ்சன் இந்த குவெஸ்சனாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு முன்னாடி ரெண்டு குவெஸ்சனுமே 6th June குவெஸ்சன் பேப்பரில் இருந்து எடுக்கப்பட்டது. அடுத்த குவெஸ்சன் அடுத்த பேட்ச் எக்ஸாம் நடந்தது இல்லையா, அந்த பேட்ச்லேருந்து நான் எடுக்கப்பட்டிருக்கு, 25th June பேட்ச்லேருந்து. ஸோ ஹவு மெனி சிக்னல்ஸ் ஆர் ஷோன் பை த ஃபாலோயிங் கம்பவுண்ட்ஸ் இன் என்எம்ஆர் ஸ்பெக்ட்ரம். அதே மாதிரி தான் இப்போ நம்ம பார்த்துட்டோம், ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், ஒரே மாதிரியான பேட்டர்னில் தான் குவெஸ்சன் கேட்கப்பட்டிருக்கு. ஸோ 1, 2, 3, 4. ஸோ நம்ம என்ன பார்க்க வேண்டியது? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, எத்தனை நான் ஈக்குவலன்ட் ப்ரோட்டான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஓஹெச் குரூப்பில் ஒரு ப்ரோட்டான் இருக்குது, ஸோ இது தனி. அப்புறம் நம்ம அரோமேட்டிக் ப்ரோட்டான்ஸ் இங்கே ஒன்று இருக்குது, ஆர்த்தோ பொசிஷன்ஸில் ஒன்று, பேரா பொசிஷன்ஸில் பேரா 2OH ஒன்று இருக்குது. ஸோ ABC மூணு ப்ரோட்டான்ஸ் இருக்குது இந்த பர்டிகுலர் கேஸில். இப்போ இந்த மூணு ப்ரோட்டானும் ஈக்குவலண்டா இல்லையா? முன்னாடி நம்ம பார்த்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் அந்த நாலு ப்ரோட்டான்ஸ் இருந்தது, நாலுமே ஈக்குவல் என்வாயன்மெண்ட்ல இருந்ததுனால நம்ம எல்லாருக்கும் ஒரே சிக்னல் தான் வரும்னு சொன்னோம். ஆனா இந்த பர்டிகுலர் கேஸ்ல நம்ம பார்க்கும்போது HAக்கு நெய்பரிங் ப்ரோட்டான் கிடையாது, ஆனா அதுக்கு ஆர்த்தோ பொசிஷன்ல குளோரோ குரூப் இருக்கு. HCக்கு நெய்பரிங் ப்ரோட்டான் கிடையாது, ஆனா அதோட ஆர்த்தோ பொசிஷன்ல நைட்ரோ குரூப் இருக்கு. ஸோ இந்த எலக்ட்ரானிக் இஃபெக்ட்ஸ் நமக்கு தெரியும், எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப், எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப், எதர் பை ரெசனன்ஸ் ஆர் பை இண்டக்டிவ் எஃபெக்ட், சம் கைண்ட் ஆஃப் எலக்ட்ரான் விட்ராவல் வில் ஹேப்பன். நம்ம அதை தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஷீல்டிங் டி ஷீல்டிங் பார்த்துட்டோம். எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியை பொறுத்து தான் டி ஷீல்டிங் சொல்கிறோம். ஏன் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி? ஏன்னா எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப் இருந்ததுன்னா அந்த ப்ரோட்டானோட எலக்ட்ரான் அந்த குரூப் பக்கம் போகிறதுனால அந்த ப்ரோட்டானோட நியூக்ளியஸ் இஸ் எக்ஸ்போஸ்ட் டு தி மேக்னெட்டிக் ஃபீல்ட், அதனால அதோட எனர்ஜி அதிகமாகுது. அப்போ அதோட ரெக்குவயர்மெண்ட் ஃபார் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனும் அதிகமாகிறதுனால தான் அது ரொம்ப டிஷீல்டட் ப்ரோட்டான் நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த HA அண்ட் HC க்கான நெய்பரிங் குரூப்ஸ் டிஃப்ரெண்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி உள்ள குரூப்ஸாக இருக்கிறதுனால HA தனியாக சிக்னல் கொடுக்கும், HC தனியாக சிக்னல் கொடுக்கும். அப்போ HB பார்க்கும்போது அதுக்கு ரெண்டு நெய்பரும் ப்ரோட்டான் தான், ஆனால்
அந்த நெய்பருக்கு நெய்பர் வேறையா இருக்கிறதுனால அந்த நெய்பர்ஸ் ரெண்டு பேருமே வேற மாதிரி தான் இருப்பாங்க. அதனால ஹெச்பி சிக்னலும் தனியா தான் இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் கேஸ்ல நமக்கு ஹெச் ஏ பி சி அண்ட் ஓஹெச், த ஓஹெச்கான சிக்னல் டி சிக்னல். ஸோ மொத்தம் நாலு சிக்னல் வரும் இந்த பர்டிகுலர் மாலிக்யூல்ல. இப்போ அடுத்த க்வெஸ்சனை பார்க்கலாம். வாட் வில் பி த ஸ்பிளிட்டிங் பேட்டர்ன் ஆஃப் என்எம்ஆர் சிக்னல்ஸ் ஆஃப் 1,2 ட்ரைப்ரோமோ ஈத்தேன் இன் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் டெல் வேல்யூ. ஸோ போன க்வெஸ்சனில் நம்ம என்ன பார்த்தோம்னா, நமக்கு ஸ்ட்ரக்சரை கொடுத்துட்டாங்க, ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக இந்த ஸ்ட்ரக்சர் நான் வரைஞ்சிருக்கேன். இந்த மாலிக்யூல் வந்து டைப்ரோமோ ஈத்தேன். ஸோ டைப்ரோமோ ஈத்தேன் ஸ்ட்ரக்சர் கொடுக்கலன்னா எப்படி வரையிறது? இதுதான் டைப்ரோமோ ஈத்தேன். இப்போ இந்த டைப்ரோமோ ஈத்தேன் பார்க்கும்போது ஈக்குவலன்ட் ப்ரோட்டான்ஸ். ஸோ இப்போ ரெண்டு இந்த செட்டும் இந்த செட்டும் பார்க்கும்போது ஒரே மாதிரியான நெய்பரிங் குரூப்ஸ் இருக்கு. ஸோ அதனால அவங்களோட சிக்னல் ரெண்டுமே சேம் தான். ஸோ இந்த பர்டிகுலர் காம்பவுண்டில் பார்க்கும்போது ஒரு சிக்னல் தான் கொடுக்கும். ஏன்னா CH2 ப்ரோட்டான்ஸ் ரெண்டுமே ஈக்குவலன்ட் ப்ரோட்டான்ஸ். இப்போ இந்த ஒரே சிக்னல் கொடுக்கும்னா அப்போ அதுக்கு நெய்பரிங் ஸ்பிளிட்டிங் ட்ரிப்ளெட் ஃபாலோட் பை ட்ரிப்ளெட், டப்ளெட் ஃபாலோட் பை டப்ளெட், ட்ரிப்ளெட் ஃபாலோட் பை டப்ளெட், இந்த மாதிரியான ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா இங்கே ரெண்டுமே ஒரே மாதிரியான ப்ரோமின் குரூப் தான் இருக்குது. ஸோ ரெண்டு செட் ஆஃப் ப்ரோட்டான்ஸ்க்கும் ஒரே மாதிரியான எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப் தான் இருக்க போகுது. ஸோ அதனால நெய்பரிங் குரூப் வேறையாக இருந்தால் தான் ஸ்பிளிட்டிங் நடக்கும். ஒன்லி வென் த நெய்பரிங் ப்ரோட்டான் இஸ் அ நான் ஈக்குவலன்ட் ப்ரோட்டான், ஒன்லி தென் the signal will split. The signal will not split for equivalent protons. So, in the particular case, ரெண்டு பேர் equivalent protons இருக்கிறதுனால the signal is not going to split. So, the answer is no splitting. So, இன்னும் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் சால்விங் மெத்தட்ஸ்க்கும் ப்ராப்ளம் சால்விங் ட்ரிக்ஸுக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க இந்த எங்கள் சேனலை. கண்டினியூ டு பேட்டர்னைஸ் அ சேனல். தேங்க்யூ ஸோ மச்.